திருப்பதி ஏழுமலையானுக்கே சர்ப்ரைஸ். தரிசனம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்களின் வருகையும் அதை சார்ந்த வர்த்தகமும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் விடுமுறை நாட்களில் ஊர் ஊராக சுற்ற கிளம்பும் மக்களின் எண்ணங்கள் மாறியுள்ளன. பெரும்பாலானோர் ஆன்மீக பயணத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். இதனை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கொரோனா ஊரடங்கு எப்படி பார்த்தாலும் சுற்றுலாத்துறைக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த வர்த்தகமும் உயிர் பெற்று எழுந்து வருகிறது. ஜனவரி 2020 திருமலைக்கு சென்ற பக்தர்களின் எண்ணிக்கை 22,09,735 ஆகும். அதுவே பிப்ரவரி 2020 21,28,99 ஆக இருந்தது. இதையடுத்து மார்ச் மாதத்தில் 14,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் கொரோனா ஊரடங்கு அமலுக்கு வந்தது. உடனே பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள். திருமலை முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டன. 3 மாதங்களுக்கு பின்னர் ஜூன் மாதம் திருமலையில் பக்தர்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டனர். தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே பக்தர்கள் வருகைக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இது ஆன்லைன் டிக்கெட்கள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 1.88 லட்சம் பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய முடிந்தது. மீண்டும் தொடங்கிய சாமி தரிசனம். அதுவே ஊரடங்கிற்கு முன்பு மாத சராசரியாக 20,00,000 பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தனர். இதையடுத்து ஊரடங்கு தளர்வுகளால் பக்தர்களின் வருகை அதிகரித்தது. ஆகஸ்ட் 2020 2.29 லட்சம் பக்தர்கள் திருமலையில் சாமி தரிசனம் செய்தனர். அடுத்த செப்டம்பர் மாதம் 2.53 லட்சம் பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். இந்நிலையில் அக்டோபரில் எண்ணிக்கை 2 மடங்கானது. களைகட்டிய வைகுண்ட ஏகாதசி 5.49 லட்சம் பக்தர்கள் வருகை புரிந்ததால் தேவஸ்தான நிர்வாகம் மகிழ்ச்சியில் திளைத்தது. நவம்பரில் 8.47 லட்சமாகவும் டிசம்பரில் 12 லட்சமாகவும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. கடந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு முதல் முறை 10 நாட்கள் நடைபெற்றது கவனிக்கத்தக்கது. இதையொட்டி சிறப்பு முன்பதிவு மூலம் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். உண்டியல் வசூலும் அதிகரிப்பு. தற்போது நாளொன்றுக்கு 40,000 பக்தர்கள் வீதம் திருமலைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதையொட்டி உரிய சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேவஸ்தான நிர்வாகம் எடுத்துள்ளது. கொரோனாவிற்கு முன்பாக திருப்பதி உண்டியல் வசூல் 85 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை இருந்தது. இது ஊரடங்கிற்கு பின்பு தடாலடியாக சரிந்தது. இதன் காரணமாக தேவஸ்தான நிர்வாகத்தின் செயல்பாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர். இந்த சூழலில் கிட்டத்தட்ட இயல்பு நிலை நெருங்கியுள்ளது. இதையொட்டி சுற்றுலாத்துறை புத்துணர்ச்சி பெற தொடங்கியிருக்கிறது. திருப்பதிக்கு பேருந்து முன்பதிவு செய்யும் நபர்களின் எண்ணிக்கை மாதாந்திர சராசரி 136% ஏற்றம் கண்டிருப்பதாக அபிபஸ் என்ற தனியார் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் அந்நிறுவனத்தின் மூலம் 50,000 பேர் ஆன்லைன் வாயிலாக திருப்பதி செல்ல பேருந்து முன்பதிவு செய்துள்ளனர். திருப்பதிக்கு செல்ல ஆர்வம். டிசம்பர் 2020 கோவா செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை 10% உயர்ந்துள்ளது. அதுவே திருப்பதிக்கு செல்ல 60% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அபிபஸ் நிறுவன தலைமை செயலதிகாரி ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். திருப்பதி தரிசனம். பிற ஆன்மீக தலங்களை காட்டிலும் திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் தேவஸ்தான நிர்வாகம் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் அக்கறை காட்டி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் திருப்பதிக்கு இயக்கப்படும் மலிவு விலை விமான சேவை குறித்து பார்ப்போம். நாடு முழுவதும் சிறிய நகரங்களை இயக்கும் வகையிலான விமான சேவையை உதான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மலிவு விலையில் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நடுத்தர மக்களின் விமான கனவும் நிறைவேறி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் விமான சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. அசத்தலான உதான் திட்டம். குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக 2,500 மட்டுமே வசூலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விமான எரிபொருளில் சலுகை, தரையிறங்கும் விமான நிறுத்தும் கட்டணம் எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை ஏலம் எடுத்துவிட்டால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வேறு யாருக்கும் வழங்கப்படாது. எனவே பிற நிறுவனங்களுடனான போட்டி இதில் முற்றிலும் இல்லை. களமிறங்கிய ஸ்டார் ஏர். விமான நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஈடு செய்வது வருகின்றன. இதற்காக VGF என்ற நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 305 உதான் வழித்தடங்கள், 53 விமான நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில்
கலபுர்கியில் இருந்து திருப்பதிக்கு விமான சேவை கடந்த 11ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்டார் ஏர் என்ற நிறுவனம் வழங்கியிருக்கிறது. எங்கெல்லாம் விமான சேவை? இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஸ்டார் ஏர் நிறுவன பிரதிநிதிகள், நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு விமான சேவையை வழங்கி வருகிறோம். அதில் அகமதாபாத், அஜ்மீர், பெலகாவி, பெங்களூரு, டெல்லி, ஹூப்ளி, திருப்பதி, இந்தூர், கலபுர்கி, மும்பை, சூரத் ஆகிய நகரங்கள் அடங்கும். விரைவில் ஜோத்பூரில் விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறினர். பொதுமக்கள் வரவேற்பு. இதற்கிடையில் கலபுர்கியிலிருந்து மேலும் பல இந்திய நகரங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மற்றும் கட்டுப்படியாகக்கூடிய விலையிலான விமான சேவையை வழங்க திட்டமிட்டோம். ஏற்கனவே கலபுர்கியிலிருந்து பெங்களூரு நகருக்கும் டெல்லிக்கும் அளிக்கப்பட்ட விமான சேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. நாளுக்கு நாள் பயணிகள் அதிகரித்து வருகின்றனர். திருப்பதி பக்தர்கள் ஹாப்பி. இந்த சூழலில் கலபுர்கி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற முடிவு செய்தோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலபுர்கியிலிருந்து திருப்பதிக்கு செல்கின்றனர். அங்கிருந்து திருமலைக்கு சென்று ஏழுமலையான் தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் ஆர்வம் காட்டி வருகிறது. இதனால் இந்த வழித்தடத்தில் பயணம் செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த பயணத்தை எளிமையாக்கி தந்துள்ளோம். அதன்படி கடந்த ஜனவரி 11ஆம் தேதி முதல் விமான சேவையை தொடங்கியுள்ளோம். கலபுர்கி திருப்பதி இடையிலான 620 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 1 மணி நேரத்தில் கடந்துவிடலாம். முன்னதாக சாலை மார்க்கமான பயணத்திற்கு 11 மணி நேரம் ஆனது குறிப்பிடத்தக்கது. வெறும் ₹999 மட்டுமே. இதனை கலபுர்கி, விஜயபுரா, யாத்கிர், பிடார், பாகல்கோடி, ராய்ச்சூர் ஆகிய கர்நாடக மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வர் என்று எதிர்பார்க்கிறோம். தொடக்க சலுகையாக வெறும் ₹999 விமான பயணம் செய்யலாம். இடையில் எங்கேயும் நிற்காமல் சென்றடையும். வாரந்தோறும் திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மட்டும் கலபுர்கி திருப்பதி இடையில் விமானங்கள் இயக்கப்படும். ஆர்வம் காட்டும் பயணிகள். பயணிகள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்து தருவதுதான் எங்களின் முதன்மையான பணி. கனெக்டிங் ரியல் இந்தியா என்ற இலக்கை நோக்கி எங்களின் அடியை எடுத்து வைத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். புதிய விமான சேவைக்கு முதல் நாளிலிருந்தே ஏராளமானோர் முன்பதிவு செய்து பயணம் செய்ய ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.